வணக்கம் மகளே, இன்னைக்கு வந்து ஒரு பைக் ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்க்க போறோம். நீங்க வந்து ஒரு 2.5 லட்சம் ரூபா பட்ஜெட்ல ஒரு க்ரூசர், ஒரு கஃபே ரேசர், ஒரு ரோட்ஸ்டர், இந்த மாதிரி ரெட்ரோ பைக்ஸ் ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். தமிழ்லே பார்த்துருப்பீங்க, ராயல் என்ஃபீல்ட் மிட்டியர் 350. மிட்டியர் 350 வந்து தண்டர்பேட்லேருந்து டிரைவ் பண்ணாங்க. ஸோ நிறைய விஷயங்களை வந்து ராயல் என்ஃபீல்ட் இந்த பைக்கில் புதுப்பிச்சிருந்தாங்கன்னு சொன்னால், இன்ஜின் வந்து ஜே சீரிஸ் இன்ஜின், ஜே பிளாட்ஃபார்ம் இன்ஜின் அப்படின்னாங்க. வைப்ரேஷன்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை ரிஃபைன் பண்ணியிருக்கோம், கம்ஃபர்ட் அதிகப்படுத்திருக்கோம் அப்படின்னு நிறைய சொன்னாங்க. புது டெக்னாலஜிஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் ராயல் என்ஃபீல்ட் பைக்கில் வந்து ட்ரிப்பர் நேவிகேஷன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி பெரிய பெரிய ஹைப்லாம் கிரியேட் பண்ணி கொண்டு வரப்பட்ட மோட்டர் சைக்கிள் தான் ராயல் என்ஃபீல்ட் மிட்டியர் 350. நம்ம வந்து இன்னைக்கு இந்த மிட்டியர் 350யோட ஓனர்ஷிப் தான் பார்க்க போறோம். நம்ம கூட வந்து மிட்டியர் 350 இருக்கு, அதோட ஓனர் நம்ம கூட இருக்காரு. இன்னைக்கு வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த பைக்கை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கேன் ப்ரோ. ப்ரோ, உங்களை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருக்கேன். என் பேர் நிஹில், நான் பிடெக் ஃபைனல் இயர் படிச்சிருக்கேன். தென் ஆட்டோவில் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிருக்கேன், ஆட்டோமோட்டிவ்ஸ் பற்றி நான் வீடியோ போட்டுருக்கேன். சூப்பர் ப்ரோ. நம்ம பிரதர் வந்து ஒரு ஆட்டோமொபைல் சேனல் வச்சிருக்காரு, ஆட்டோ வ்ளாகர் அப்படின்னு சொல்லி. நிறைய ஆட்டோமொபைல் ரிவ்யூஸ், பைக் ரிவ்யூஸ், கார் ரிவ்யூஸ்லாம் போட்டுருக்காரு. அவரோட சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ முடிச்சக்கப்புறம் செக் பண்ணி பாருங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு மிட்டியர் 350 வாங்கியிருக்கீங்க. இது வந்து ஒரு 2.5 லட்சம் ரூபா பட்ஜெட் உங்களுக்கு ஆன்ரோட் ப்ரைஸ் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 350 cc காம்படிட்டராக நிறைய மோட்டர் சைக்கிள்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹோண்டா எச்என்எஸ் 350 இருக்குது, பென்லியில் இம்பரியல் 400 இருக்குது, ஸோ ஜாவா 42 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய மோட்டர் சைக்கிள்ஸ் இருக்கும்போது எதுக்கு ராயல் என்ஃபீல்டில் போய் இந்த மிட்டியர் 350 வாங்கினீங்க? ப்ரோ, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வீட்டில் வந்து அப்பா க்ரூசர் மட்டும் தான் வாங்கி தருவேன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து RS 200 வாங்குற ஐடியாவில் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அப்பா க்ரூசர் வாங்கி தருவோன்னே நான் ஃபஸ்ட்டு ஜாவா 42 போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு அது வந்து இவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆகும், ஏன்னா அந்த க்ரௌண்ட் கிளியன்ஸ் இஷ்யூ இருந்துச்சு, அது போக ஜாவாவில் அந்த ரஸ்டிங் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு, தென் ஹீட்டிங் இஷ்யூ வந்து உங்களுக்கு லிக்விட் கூல் கொடுத்துமே அந்த ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. தென் ஹோண்டா வந்து ஹச்னஸ் பார்க்கும்போது அப்பா ஷைன் எஸ்பி தான் வச்சிருக்காங்க, அதனால் திரும்ப என் ஹோண்டா போகிறது அவ்வளோ இதாக இல்லை. தென் ராயல் என்ஃபீல்ட் வரும்போது இதில் வந்து அவங்க ஃபஸ்ட் டைம் ஜே சீரிஸ் இன்ஜின் இந்த மீட்டர் ஸ்பீடில் கொண்டு வந்தாங்க. தென் ட்ரிப்பர் நேவிகேஷன் வந்து ரொம்ப பிராண்டிங் பண்ணாங்க, ட்ரிப்பர் நேவிகேஷன் ஜே சீரிஸ் இன்ஜின் கொண்டு வரும். அது போக டபுள் கடல் சேசிஸ், சேசிஸ்மே பழைய இன்ஜின் சேசிஸ் தாண்டி இதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வைப்ரேஷன் ரொம்ப ரெடியூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணும்போது எனக்கு இதை டிசைன் பார்க்கும்போது பிடிச்சிருந்துச்சு. லான்ச் ஆனாலும் எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் இதே வாங்கிட்டேன். ஓகே, அதனால் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் இதில் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க ஒரு ஜே பிளாட்ஃபார்ம் இன்ஜின் புது இன்ஜினை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி க்ரூசர்ஸ்லாம் வந்து மெயின் கோரே வந்து இன்ஜின் தான். இன்ஜின் வந்து உங்களுக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது? சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது? ப்ரோ, சிட்டிக்கில் வந்து பார்த்தோன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடிக்குவேட்டாக இருக்கும். மற்ற பைக் கூட கம்பேர் பண்ணும்போது சிட்டிக்குள் ஓட்டுறதுக்கு டீசெண்டாக இருக்கும் ப்ரோ. இதில் வந்து பவர் அண்ட் இருக்கும், மற்ற பைக் கூட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும், பட் சிட்டிக்குள் ஓட்டுறதுக்கு டீசெண்டாக இருக்கும், ஓகேவான அளவில் தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ணுச்சுன்னா அப்போ நம்ம டக்குனு ஓவர்டேக் பண்ண முடியும், நமக்கு வந்து கியர் டவுன் பண்ணுற வேண்டிய அவசியம் இல்லை, டக்குனு ஓவர்டேக் பண்ண முடியும். வெல், மற்ற ஸ்போர்ட் பைக் அளவுக்கு நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் சிட்டிக்குள் ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்லாரும் சொல்கிறது வந்து க்ரூசர் வந்து வெயிட்டாக இருக்கும், ஹேண்டிலிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்ன்ற அந்த மாதிரி சொன்னோம். இவள் எனக்கு வாங்கின ஒரு 2 நாள் ஃபீல் ஆச்சு, நம்ம பைக் பெருசாக இருக்கு. லிட்டரி சொல்ல போனால் ஷோரூம் வந்து வீட்டுக்கு கொண்டு போகிறோம், எப்படியே வீட்டுக்கு கொண்டு போயிருந்தேன் எனக்கு தோணுச்சு. அந்த பயம் ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் இருக்கும். அப்புறம் ஓட்ட ஓட்ட பார்த்தா நமக்கு வந்து பைக் பழகிடும். எனக்கு இதை ஓட்டிட்டு அப்பா போய் கூட்டும் போது வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகும், சைக்கிள் மாதிரி கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். ஓகே ப்ரோ, அப்போ சிட்டிக்குள்ள உங்களுக்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். ஹைவேஸ், க்ரூசர்ஸ் அப்படின்னாலே ஹைவேஸ் ப்ரோ. ஹைவேல வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ராயல் என்ஃபீல்ட் நான் சொல்கிறேன். இதில் இதே இன்ஜினில் வர மற்ற பைக்ஸ் வந்து பார்த்தோன்னா 100 350 இருக்கும். தென் அது போக பார்த்தோன்னா கிளாசிக் 350லாம் இருக்கும், இதே இன்ஜின் தான் பட் பெர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஹைவேல இது எதுக்கு நமக்கு பெட்டராக தோணும்னா, இதோட சீட்டிங் பொசிஷன், சீட்டிங் பொசிஷன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ப்ரோ. வெல், மற்ற கிளாசிக் ஸ்பீட்னாலும் சரி 100 சரி நமக்கு வந்து ஹைவேல வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், பட் இந்தளவு கம்ஃபர்ட் வந்து அந்த பைக்கில் வந்து கிடைக்காது, அவ்வளோ கம்ஃபர்டாக இருக்கும் சொல்லும் போது. இந்த இன்ஜின் வச்சு க்ரூஸ் பண்ணும்போது எப்படி ப்ரோ இருக்குது? க்ரூஸ் பண்ணும்போது என்னென்னா ப்ரோ, நமக்கு வந்து 5 கியர் ட்ரான்ஸ்மிஷன் தான் கொடுத்துருக்காங்க. வெல், காம்படிட்டர்லாம் போனால் நமக்கு வந்து 6 ஸ்பீடு வருது, ஜாவாலாம் 6 ஸ்பீடு வருது. பட் இதில் வந்து அந்த 6th கியரில் நமக்கு எப்போ ஃபீல் ஆகும்னா, ஒரு 100 மேலே போகும்போது நமக்கு வந்து 6th கியரில் நம்ம ஃபீல் ஆகும். அந்த 120 கிட்ட தான் போகும்போது அந்த வைப்ரேஷன் நமக்கு வாபிளிங்லாம் ஃபீல் ஆகும் ப்ரோ. அந்த மாதிரி டைத்தில் மட்டும் நமக்கு 6th கியர்லன்ற ஃபீல் ஆகும், அந்த இஷ்யூ மட்டும் தான் ஹைவேல இருக்கும். வெல், நம்ம 80 to 100 ஹைவேல கன்யூஸாக க்ரூஸ் பண்ணோம்னா சூப்பராகும். சூப்பராக. ஓகே ப்ரோ. ப்ரோ, என்ன தான் க்ரூசர்ஸில் வந்து இன்ஜின் வந்து நல்லா க்ரூசிங் பண்ணுறது நல்லா இருந்தாலும் சீட்டிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும், கம்ஃபர்ட். சார், இந்த பைக்கோட சீட்டிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்கு ப்ரோ? சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி சொன்னால், நான் வந்து ஸ்டாக் சீட் தான் யூஸ் பண்ணுறேன், நான் வந்து சீட் சேஞ்ச் பண்ணல, ஸ்டாக் சீட் தான் யூஸ் பண்ணுறேன், டூரிங் சீட் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. வேறு ஹைவேனாலும் சரி, சிட்டிக்குள்ளாலும் சரி, சீட்டிங் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்கும் ப்ரோ. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த பில்லியனுக்கு வந்து கம்ஃபர்ட்டில், மீடியோரில் வந்து நார்மலாக ஒரு கம்ப்ளைண்ட் என்ன பார்த்தோம்னா, பில்லியனுக்கு வந்து கம்ஃபர்ட்டில் அந்த பேக் ரெஸ்ட் நீங்கள் வச்சிருக்கனால நிறைய பேர் கம்ஃபர்ட்லன்றாங்க, உட்கார மாதிரி சொல்கிறாங்க. அந்த நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா பேக் ரெஸ்ட்டுக்கு எக்ஸ்டெண்டர்லாம் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. வெல், எனக்கு வந்து இதுவே அந்த இஷ்யூ வந்து இல்லை, நான் அம்மா வச்சு கூட்டு போயிருக்கேன், அப்பா வச்சு கூட்டு போயிருக்கேன். வெல், குண்டா நிறைய பேர் வச்சு கூட்டு போயிருக்கேன், கூட்டுப்போகும்போது நான் ஒல்லியாக இருக்கேன் என்னன்றது தெரியல. பட் இதுவரை எனக்கு பின்னாடி உட்காரங்களுக்கு இஷ்யூ வந்ததே கிடையாது. பின்னாடி உட்காந்தவங்க வந்து என்னோட கம்ஃபர்ட்டாக தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. வெல், அந்த பேக் ரெஸ்ட் இருக்குன்னா நிறைய பேர் கம்ஃபர்ட்டாக தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆக்சுவல் க்ரூசருக்கான ஃபீல் கிடைக்குது, க்ரூசருக்கான ஃபீல் கிடையாது. வெல், நீங்கள் குண்டா இருந்தாலும் ஒரு எக்ஸ்டெண்டர் போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பைக்கை பார்க்கும்போது வெயிட் நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியுமா, நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. அப்படி வாங்கும்போது உங்களால் எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும்? இந்த பைக்கோட வெயிட் டு பவர் டு வெயிட் ரேஷியோ எப்படி இருக்குது ப்ரோ? பவர் டு வெயிட் ரேஷியோன்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த வெயிட்டுக்கு இந்த பவர் வந்து கம்மி தான். பட் இந்த பைக்கோட வெயிட் வந்து பார்த்தோன்னா 191 kg. நான் சொல்கிறது அக்சசரிஸ் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்க ஸ்டாண்டர்டான வெயிட் சொல்கிறேன்.
அந்த 181 kgன்றது நமக்கு அதிகமான வெயிட்டாக தான் நமக்கு தோணும் பார்க்கும்போது. வேறு எனக்கே நான் புக் பண்ணும்போது நம்ம எப்படி இந்த பைக்கை ஓட்ட போகிறோம், ஆக்சுவலி புக் பண்ணி எனக்கு 4 மந்த்ஸ் கழிச்சேன் தெரியும், எனக்கு ஒவ்வொருத்தரும் பைக்கை பார்க்கும்போது நம்ம எப்படி இந்த பைக்கெலாம் ஓட்ட போகிறோம். 191 kgன்றது ரொம்ப அதிகமான வெயிட் தான், அதை எப்படி ஓட்ட போகிறோன்றத நான் ஃபீல் பண்ணேன். பட் என்னென்னா அதை வாங்கி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம ஓட்டிட்டோம்னா நம்ம ஓட்டோட பைக் பழகிடும், பழகிருச்சு நமக்கு வந்து பைக் கம்ஃபர்டபுள் இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஃபுட் ரெஸ்ட் வந்து முன்னாடி வச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க, அது இஷ்யூவாக இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. வெல் அது வந்து பழகிட்டால் ஈஸியாகிடும் ப்ரோ. வெயிட் க்ரூசரே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபுட் பாக்ஸ் முன்னாடி இருக்கு, வெல் டிராஃபிக்ல நம்ம காலை கீழே வைக்கணும்னா நமக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போய் கியர் ஷிஃப்ட் பண்ணோம் அந்த மாதிரிலாம் இருக்குன்றதான் சொல்கிறாங்க. அது வந்து நம்ம ஓட்ட ஓட்ட வைக்கிறோம், ஏன்னா அந்த ஃபுட் ரெஸ்ட் முன்னாடி இருக்குல்ல நமக்கு வந்து இந்த கம்ஃபர்ட் கிடைக்காது. கண்டிப்பாக நமக்கு ஃபுட் ரெஸ்ட் பின்னே இருந்தால் நமக்கு வந்து கால் கண்டிப்பாக வலிக்கும், இங்கே முன்னாடி இருக்க தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓட்ட ஓட்ட பைக் பழகிடும் ப்ரோ, வெயிட் வந்து ஒரு இஷ்யூவாக நமக்கு ஃபீல் ஆகுது. பவர் டு வெயிட் ரேஷன் கேட்டிங்கன்னா அது கம்மியாக தான் இருக்கும். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் வந்து இந்த மிட்டியா 350 உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, சிட்டிக்குள்ளே எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, ஹைவேல எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது ப்ரோ? மைலேஜ் பற்றி பார்க்கணும்னா ராயல் என்ஃபீல்டு ஓனர்ஸ்ட மைலேஜ் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ராயல் என்ஃபீல்டு வந்து நமக்கு மீடியா 350 சொல்கிற மைலேஜ் வந்து பார்த்தோம்னா 41 சொல்லுவாங்க. வெல் நான் கொஞ்சம் ரேஷாக தான் ட்ரைவ் பண்ணுவேன், எனக்கு வந்து நான் ரேஷாக ட்ரைவ் பண்ணுறதுல 25 தான் தருது. வெல் இதுவே நான் வந்து அங்கே கிளப்லேருந்து ரைடெல்லாம் போகும்போது பார்த்தோம்னா ஹைவேல ஓட்டும் போதுனா 35 ஈஸியாக கொடுக்கும் ப்ரோ. வெல் அதுவே நான் அம்மா கூட போகும்போதுலாம் ஸ்லோவாக ஓட்டினா எனக்கு 38 வரையிலாம் கொடுத்துருக்கு. வெல் மைலேஜ் வந்து நம்ம ஓட்டதை பொறுத்து தான் இருக்குது, எனக்கு நான் இப்போ ரேஷாக ட்ரைவ் பண்ணாலும் 25-30 தான் தரும், அதனால் நான் பெருசாக மைலேஜை கண்டுக்கிறதுல. தென் நம்ம ஸ்மூத்தாக ஓட்டினா 40 வரையும் கூட கொடுக்கும் ப்ரோ. வெல் நார்மலான ஸ்பீடில் ஓட்டினா 35 கொடுக்கும், வெல் ஸ்லோ ஓட்டினா 40 வரையும் கொடுக்குற சான்சஸ் இருக்கும். 40 இந்த மைலேஜ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ப்ரோ? ஒரு 350 cc இன்ஜினுக்கு இது ஒரு நல்ல மைலேஜ் தான் ப்ரோ. வெல் நான் ஓட்டுறதுக்கு எனக்கு அது கொடுக்குறதே பெரிய விஷயம் தான். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து நிறைய ராயல் என்ஃபீல்டு ஓனர்ஸ் வந்து இன்ஜின் வந்து டேப்பர் டிஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த டேப்பர் டிஷ்யூ ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நான் இதுவரை ஃபீல் பண்ணதில்லை ப்ரோ. எனக்கு வந்து நான் பைக் எந்த இஷ்யூ வந்தாலும் சின்ன சின்ன, அதாவது சின்ன பைக்கில் ஏதாவது சின்ன சவுண்டு வந்தாலும் நான் வந்து கரெக்ட் பண்ணிடுவேன். நான் வந்து லூப்ரிகேஷன் கரெக்டாக பண்ணுவேன், கரெக்டாக சர்வீஸ் விட்டுருவேன். பைக்கில் சின்ன சின்ன இஷ்யூ வந்தாலும் நான் கரெக்டாக சரி பண்ணுவேன், அதனால் எனக்கு பைக்கில் இஷ்யூன்னு ஒரு பெருசாக வந்ததில்லை ப்ரோ. வந்ததில்லை. சரி ப்ரோ, ஓகே. இந்த பைக்கை வச்சு டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு? டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தோன்னா ப்ரோ, குறுகலான இடத்துல போகும்போது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக தான் ப்ரோ இருக்கும். சிட்டிக்குள்ளே வந்து ஓவர்டேக் பண்ணும்போது ஒரு குட்டி குண்டு கேப்லலாம் பைக் போகாது, அந்த மாதிரி இடத்துல கஷ்டமாக தான் இருக்கும். ஹேண்டிலிங் பொறுத்தவரை நமக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்காது ப்ரோ. ஹேண்டிலிங் பொறுத்தவரை ப்ராப்ளம்னா சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது ஒரு இஷ்யூ என்னன்னா ஹீட்டிங் இஷ்யூ நல்லாவே இருக்கும். அந்த ஹீட்டிங் மட்டும் தான் நமக்கு டிராஃபிக்கில் வந்து இஷ்யூ இருக்குமே தவிர மற்றபடி ஹேண்டிலிங்கோ டிராஃபிக்கில் ஓட்டுறது மற்ற இஷ்யூ எதுவுமே இருக்காது ப்ரோ. ஓகே, இந்த ஹீட்டிங் தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆமாம், உங்களுக்கு சிட்டிக்குள்ளே மட்டும் தான் ஹீட்டிங் தெரியுதா, ஹைவேஸில் நீங்கள் க்ரூஸ் பண்ணும்போது ஹீட்டிங் தெரியுதா? சிட்டிக்குள்ளே மட்டும் தான் ப்ரோ ஹீட்டிங் இருக்கும், ஹைவேல வந்து நமக்கு அந்த ஹீட்டிங் தெரியாது. நம்ம ஹைவேல வந்து ஒரு 80-100 km க்ரூஸ் பண்ணும்போது நமக்கு ஹீட்டிங் கண்டிப்பாக தெரியாது. சிட்டிக்குள்ளே ரொம்ப ஒரு டிராஃபிக்கான இடத்துல மாட்டிக்கிட்டோம்னா மட்டும் தான் அந்த ஹீட்டிங் நல்லா ஃபீல் ஆகும். சரி, ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸில் வந்து நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் வந்து வைப்ரேஷன் இருக்கும், ஓட்டவே முடியாது, வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த பைக்கில் வைப்ரேஷன் எப்படி இருக்குது ப்ரோ? இந்த பைக்கில் வந்து வைப்ரேஷன் கிடையாது ப்ரோ. வெல் நம்ம பழைய ட்வின் ஸ்பேக்லாம் ஓட்டும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணோடனே கையில் வைப்ரேஷன் இருக்கும். அந்த சைடு மிரரில் சைடு மிரர், எனக்கு அந்த பைக் ஓட்டும்போது எதுக்கு சைடு மிரர் வச்சுருக்காங்கன்ற மாதிரி தான் தோணும், ஏன்னா பின்னாடி ஒன்றுமே தெரியாது, எதுக்கு சைடு மிரர்ன்ற மாதிரி தான் இருக்கும். வெல் ரொம்ப தூரம் ஓட்டும்போது நமக்கு அந்த எனக்கு ஒருத்தர் பெயின்லாம் வந்துருக்கு. பட் ஆனால் இதில் எனக்கு அந்த இஷ்யூ கண்டிப்பாக ஃபீல் பண்ணதில்லை. நான் ஃபஸ்ட்டு ராயல் என்ஃபீல்டு போகும்போது எனக்கு அந்த பழைய இன்ஜினோட பயம் வந்துச்சு, பட் எனக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி மொத்தத்தையும் சேஞ்ச் பண்ணிச்சு மைண்டாக. அந்த வைப்ரேஷன் வந்து இதில் சுத்தமாக இருக்குது. இல்லை, ஓகே. நெக்ஸ்ட் நிறைய பேர் சொல்கிறது வந்து டூரிங் சீட்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க டீலர்ஷிப்பில். போட்டால் அந்த டூரிங் சீட் வந்து அதில் இஷ்யூ இருக்குது, நார்மல் சீட்டே நல்லா இருக்கும்போது நாங்கள் ஏன் டூரிங் சீட்டை போட்டு அதை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வைக்கிறாங்க. நீங்கள் டூரிங் சீட்டு போடலான்னு ட்ரை பண்ணீங்களா, யோ அது ஒரு எதுவும் ஐடியா வச்சுருந்தீங்களா? ராயல் என்ஃபீல்டு வந்து இந்த பைக் வந்து மேக் இட் யுவர்ஸ் ஆப்ஷன் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்தாங்க ப்ரோ. அந்த மேக் இட் யுவர்ஸ் ஆப்ஷன் என்ன வரும்னா நமக்கு வந்து எதாவது நம்ம வந்து பைக்கில் கஸ்டமைஸ் பண்ணோம்னா, அதாவது 4500 மேலே நம்ம வந்து கஸ்டமைசேஷன் பண்ணோம்னா கஸ்டம் பில்ட் ஃபோர்னு போட்டு உங்கள் நேம் போட்டு அவங்க ஒரு பேட்ச் இங்கே ஒட்டுவாங்க. நிறைய பேர் என்னென்னா அந்த கஸ்டமைசேஷன் பேட்சுக்காகவே அவங்க வந்து சீட்டிங்கோ இந்த கிராஷ் கார்டோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வெல் டூரிங் சீட்ஸுன்றது நமக்கு தேவையே படாது, ஏன்னா எனக்கு இந்த சீட்டே நான் லாங் ட்ரைவ் போகும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இது கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு நான் வெயிலில் தான் போட்டு வச்சுருக்கேன், ஹீட் ஆனதே கிடையாது, ஸ்டாக் சீட் தான். வெளி இந்த கேப்ஸ் வந்து ஓட்டை வந்து எப்படின்னா இந்த பூனை ஏதோ ஏறி நின்ற மாதிரி இருக்கும், அது மட்டும் தான் இஷ்யூ தவிர மற்றபடி எனக்கு இந்த சீட்ஸில் இஷ்யூவே கிடையாது. நிறைய பேர் வந்து இந்த பேஷிங்காக தான் கஸ்டமைசேஷன் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவோம். ஓகே, வெளில அது வந்து அவ்வளோ பெட்டராக இருக்கும், பட் இதுவே போதுமானதாக இருக்கும். அதனால் நீங்கள் அதுக்கு யோசிக்கலாம். ஓகே, எனக்கு வந்து பைக் டெலிவரி சீக்கிரம் வரும்ன்றதான் யோசிச்சு தவிர அந்த பேஷ் எனக்கு அந்த பேஷிங் வந்து இம்ப்ரெசிவான ஒரு ஸ்டிக்கர் மாதிரி தான் இருந்துச்சு, அது நகத்தை வச்சு எடுத்தாலே வர மாதிரி தான் இருந்துச்சு, அதனால எனக்கு கிட்டத்தட்ட அப்படியே பண்ணிடலாம் ப்ரோ, அது மாதிரி தான் இருக்குது. ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் வந்து இந்த பைக் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ட்ரிப்பர் நேவிகேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, அது வந்து எப்படி இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? வாங்கின ஒரு 15 நாள் யூஸ் பண்ணேன் ப்ரோ. எப்படி இருந்துச்சு ட்ரிப்பர் நேவிகேஷன் வந்து எப்படின்னா, ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ராயல் என்ஃபீல்டு பிராண்டிங் பண்ணும்போது எப்படின்னா அப்கமிங் ராயல் என்ஃபீல்டு வித் ட்ரிப்பர் நேவிகேஷன் தான் அவங்க இன்ட்ரடியூஸே பண்ணாங்க.
இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எப்படின்னா அந்த ட்ரிப்பர் நேவிகேஷன் வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணால் அப்பாச்சில் வர மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஐ மீன் ஜிபிஎஸ் நேவிகேஷன் எல்லாமே இருக்கும்ற கால் கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்கும்னு நினச்சேன். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவரு ட்ரிப்பர் மட்டும் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ரிப்பருக்கு அவங்க இவ்வளோ பிராண்டிங் பண்ணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வாங்குறதுக்கு முன்னாடி பற்றி எனக்கு அவ்வளோ அவேர்னஸ் இல்லை. ஏன்னா அவங்க ட்ரிப்பர் நேவிகேஷன் கொடுத்துருக்கணும் மட்டும் தான் சொன்னாங்க. யூஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து நமக்கு ரூட் கூட காட்டாது, வெறும் யாரும் மட்டும் தான் காட்டும். இப்போ நீங்கள் இங்கிட்டு போகிறீங்க லெஃப்டில் டர்ன் பண்ணால் அந்த யாரும் மட்டும் தான் நம்ம காட்டுமே தவிர அந்த ரோடை கூட அது காட்டாது. அது வந்து இப்போ டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் மட்டும் தான் காட்டுது, வேறு எதுவுமே அதில் இருக்காது. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இப்போ ஒரு பைக்ஸில் வந்து செமி கண்டக்டர் எங்களுக்கு கம்மியாக வருதுன்னு அந்த ட்ரிப்பர் நேவிகேஷன் ஒத்திக்கிட்டாங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய செமி கண்டக்டர்னா இல்லை ப்ரோ, வாங்குறோம் பாவம். செமி ட்ரிப்பர் நேவிகேஷனில் போய் காட்டினது எனக்கு என்ன சொல்கிறதில்ல. இன்னொரு விஷயம் என்னென்னா இது அவங்க வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 5000. ஹிமாலயனுக்குமே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ சூப்பர் மீட்டியா 650 இருக்கு, ஆனா இதுல தூக்கிட்டாங்க. இதுல வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கணும் போயிட வேண்டியது, கஸ்டமர் கொடுப்போம் நீங்க என்ன காசு கொடுத்து காசு அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க. எல்லாமே பிசினஸ் தான் ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பைக்கோட ஹெட்லைட் விசிபிலிட்டி பார்க்கணும் ப்ரோ. ஏன்னா நிறைய பேர் சொல்றது வந்து ஹெட்லைட் விசிபிலிட்டி அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நீ உங்களுக்கு வந்து ஹெட்லைட் விசிபிலிட்டி எப்படி இருக்கு? 100% கரெக்ட் ப்ரோ, 100% கரெக்ட். ஏன்னா இதே ஹாலஜன் ஹெட்லாம் தான் வந்து அவங்க ஹண்ட்ரட் யூஸ் பண்றாங்க, கிளாசிக் 50 யூஸ் பண்ணாங்க. எனக்கு அதை ஓட்டும்போது அது பெரிய இஷ்யூ இல்லை, நைட் டைம்லாம் ஓட்டிக்கும் இஷ்யூ ஆகாது. இது வந்து ஹெட்லைட் ஹாலஜன் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. நானே நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், இந்தியன் ரூட்ஸ்க்கு ஹாலஜனே போதும், எல்இடி தேவைப்படாதுன்னு நானே சொல்லியிருக்கேன். ஆனால் இதில் என்ன இஷ்யூனா அந்த ஹெட்லைட்டோட பொசிஷன் கரெக்டாக இருக்காது, லெவல் கரெக்டாக இருக்காது. நம்ம ஒரு இப்போ ஹைவேல ஓட்டுற, நம்ம வந்து ஹை பீம் போட்டனாலும் அது கரெக்டாக விசிபிளாக இருக்காது. லோ பீம் போட்டால் தூரமாக இருக்க தெரியாது, பக்கத்தில் இருக்க மட்டும் தெரியும், தூரமாக இருக்க தெரியாது. அதே ஹை பீம் போட்டோன்னா பக்கத்தில் ஒன்றுமே தெரியாது, தூரமாக இருக்கவும் தெரியாது, காணாம லைட் இருக்கான்றது நமக்கு தெரியாது. அதாவது ஹெட்லைட் வந்து ஹாலஜன் ஓகே தான், பட் இந்த பொசிஷன் வந்து கரெக்டாக வைக்க மாட்டாங்க, லெவல் சரியாக இல்லை, த்ரோ மிஸ் ஆயிடுது, த்ரோ மிஸ் ஆயிடுது. ஓகே, அதனால் இது ஒரு உங்களுக்கு இதாக தான் இருக்குது. எல்லாம் நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணிக்கிறேன், நைட் டைம் ஓட்டும்போது ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே ப்ரோ, நிறைய பேர் நெக்ஸ்ட் வந்து ரஸ்டிங் இஷ்யூ இருக்குது, இது மெட்டல் பாடி மேட் லைக் கேன் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் இருந்தாலும் ரஸ்டிங் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரஸ்டிங் இஷ்யூ ஃபேஸ் பண்ணிக்கிறீங்களா? ரஸ்டிங் இஷ்யூஸ் வந்து நிறைய பேருக்கு வர்றதான் ப்ரோ. ஏன்னா இல்லை, அவங்க சரியாக மெயின்டைன் பண்ணால் ரஸ்டிங் வரதான் செய்யும். எனக்கு ரஸ்டிங் இஷ்யூ எதுவும் இருந்ததில்லை. நான் வந்து மலையில் நினைஞ்சாலும் தொடச்சிடுவேன், ஏதாவது சேரானாலும் டக்குன்னு தொடச்சிடுவேன். வெளில நம்ம அந்த தொடக்காமல் வைக்கிறதோ தூசியாக விடுறதோ, அது போக நம்ம வந்து சேரில் நினச்சிட்டு அந்த ஈரம் அப்படியே அடிக்கிறது, அப்படி கண்டிப்பாக ரஸ்டாக தான் செய்யும். ப்ராப்பர் மெயின்டென் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருந்தால் ரஸ்டிங் ஆகாது. இது எனக்கு இதுவே நான் ரஸ்டிங் இஷ்யூ எங்கேயும் வந்து இல்லை ப்ரோ, நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுவேன். ஓகே, ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருந்தால் ஓகே தான், ஓகே தான். ஓகே ப்ரோ, இந்த பைக்கை நீங்கள் வாங்கும்போது பைக்கோட ப்ரைஸ் என்ன வந்துச்சு ப்ரோ? நான் வாங்கும்போது 2,42,000 வந்துச்சு ப்ரோ. இப்போ வந்து இதோட ப்ரைஸ் வந்து 10-20 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க தான் ப்ரோ. வெல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு அது ஃப்ராங்காக சொல்ல போனால் எனக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா ஸ்பெக்கெல்லாம் கட் பண்ணிட்டு ப்ரைஸை கூட்டுறது வந்து சரியாக இல்லை இல்லை ப்ரோ. ஏன்னா அவங்க ட்ரிப்பர் நேவிகேஷன் சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டாங்க. வெல் பைக்கில் இம்ப்ரெசிவ் அந்த ஃபீச்சர்ஸை கட் பண்ணிட்டு ப்ரைஸை மட்டும் கூட்டிகிட்டே போகிறது. வெல் மற்ற பிராண்டுமே ப்ரைஸை கூட்டிகிட்டே தான் போகிறாங்க. வெல் ஒரு ஸ்போர்ட் பைக் பிராண்ட் போனோம்னா நமக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ரெயின் மோட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் கொண்டு வந்துட்டு அவங்க ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் அது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. வெல் ஓகே, இந்த ஸ்பெக்குக்கு இந்த ப்ரைஸ்ன்ற மாதிரி இருக்குது. ஆனால் இவங்க ஸ்பெக்கு பூரா கட் பண்ணிட்டு ப்ரைஸை கூட்டுறது வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஓகே ப்ரோ, இந்த ப்ரைஸ் டேக்கு நீங்கள் ஒர்த்தாக ஃபீல் பண்ணுறீங்களா அந்த வண்டியை ப்ரோ? நீங்கள் க்ரூசர் வாங்கினீங்கன்னா இதை கண்டிப்பாக வாங்கலாம் ப்ரோ. வெல் எனக்கு 2.5 lakhs, நான் வேறு பைக் வாங்கணும், எனக்கு க்ரூசர் தான் வாங்கினா அதை கண்டிப்பாக வாங்கலாம். வெல் நீங்கள் வந்து ஹைவேல மேக்ஸிமம் ட்ரைவ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து மீட்டியாக போகலாம் ப்ரோ. சிட்டிக்குள்ளே மேக்ஸிமம் ட்ரைவ் பண்ணி லீனாக இருக்கேன்னா ஹண்ட்ரு போகலாம் ப்ரோ. ஹண்ட்ரு வந்து இதோட ப்ரைஸ் கம்மியாகவே வரும் நமக்கு சொல்ல போனால். வெல் அதர் தென் இது காம்படிட்டிவோட போனால் எது பெட்டர் ஆகும்னா இந்த பிராண்ட் இமேஜ் தான் ப்ரோ. வெல் ஜாவாலாம் போனால் நமக்கு வந்து இந்த ரஸ்டிங் இஷ்யூ இருக்கும், அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் இஷ்யூலாம் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து அதோட இது பெட்டராக தான் தோணும். வெல் இது காம்படிஷன் இப்போ நிறையா வந்துருச்சு, ட்ரையம்ப் வந்துருச்சு, அது போக ஹார்லிலாம் வந்துருச்சு, அதெல்லாம் தாண்டும் போது இப்போ இனிமேல் ராயல் என்ஃபீல்ட் எப்படி சஸ்டெயின் பண்ணுற டவுட் எனக்கே இருக்குது. பாப்போம், நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வாங்கின டைமில் தான் எஸ்டின்னு ஒரு பிராண்ட் வந்து வந்துச்சு, வருஷத்துக்கு முன்னாடி இந்த இந்தியன் பிராண்டை திரும்பி வந்தாங்க. எஸ்டியில் வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கல்ஸ்டர் கொண்டு வந்தாங்க, லிக்விட் கூல் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க, 6-speed கியர் பாக்ஸ். இதில் இதோட கம்பேர் பண்ணும்போது எல்லாமே பெட்டராக இருந்துச்சு. தென் வெயிட்டுமே இதோட அவங்க கம்மியாக தான் வச்சுருந்தாங்க, ஹேண்ட்லிங் சூப்பராக இருந்துச்சு. அந்த வகையில் பார்க்கும்போது எஸ்டி பெட்டராக தான் இருக்கும். வெல் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான் ப்ரோ. இப்போ ராயல் என்ஃபீல்ட்னா சில பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது, நல்ல பாசிட்டிவ்ஸ் இருக்குது, அதேமாதிரி எஸ்டிக்கு சில பாசிட்டிவ்ஸ் இருக்குது. தென் எஸ்டியில் போனால் சில ட்ராபேக்ஸ் இருக்குது, அதில் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது, ரஸ்டிங் இஷ்யூ, சர்வீஸ் ரீச் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது ராயல் என்ஃபீல்ட் வந்து
அவங்க லிக்விட் கூல் சிஸ்டம் கொடுத்துமே அந்த ஹீட்டிங் இஷ்யூ நமக்கு இருக்கு. பட் இதுல யாருக்கும் ஆயில் கூல் பட் வந்து இந்த செக்மெண்ட்ல லிக்விட் கூல்ன்றத அவங்க கொண்டு வந்துட்டாங்க பட் நானுமே ஃபீல் பண்ண ரிவ்யூல சொல்லியிருந்தேன் லிக்விட் கூல் கொடுத்துனா அப்படி இருந்துமே ஹீட்டிங் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து அது ஓகே ஹார்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க அதுக்கான ரிசல்ட் கிடைக்கல அந்த வகையில் பார்க்கும்போது இதுல யாருக்கும் ஆயில் கூல் தான் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை கண்டிப்பாக கிடையும் சேல்ஸ் இருக்கு. அதாவது எப்படி சொல்றதுன்னா லிக்விட் கூலில் கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு இது கொடுக்குது ஹீட்டிங் இருக்கும் தான் பட் அந்த இது கொடுக்குற ஹீட்டிங்கை இது ஈக்குவலாக நமக்கு கன்வே பண்ணி கொடுத்துரும். அந்த வகையில் பார்க்கும்போது இது ஒரு வகையில் பெட்டர் இருக்குது அது ஒரு வகையில் பெட்டர் இருக்குது. அதை பிடிச்சவங்க அது போகலாம் இதை பிடிச்சவங்க இது வரலாம். இந்த பைக்கோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவாக தோணும் விஷயம் என்ன நெகட்டிவாக தோணும் விஷயம் பாசிட்டிவாக தோணுதுன்னா இதோட சேசிஸ் இன்ஜின் சூப்பராக இருக்கும் அடிக்குவேட்டான பெர்ஃபார்மன்ஸ் என்னோட ட்ரைவிங் ஸ்டைலுக்கு ஓகேவாக இருக்கும். ஹேண்டிலிங் வந்து ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்துச்சு போக போக ஈஸியாகிடுச்சு. தென் நெகட்டிவ்னு சொல்ல போனால் இப்போ வர ஃபீச்சர்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு அவுடேட்டடாக ஃபீல் ஆச்சு. ராயல் என்ஃபீல்டில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ராயல் என்ஃபீல்டில் இருக்க பைக்கில் அட்வான்ஸாக இருக்க தவிர இப்போ வர பைக்கில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அவுடேட்டடாக ஃபீச்சர்ஸ் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. தென் இதில் வந்து பார்த்தோன்னா ஹீட்டிங் இஷ்யூ எனக்கு ஆயில் கூல் தான் கொடுத்துருக்காங்க லிக்விட் கூல் கொடுத்துருக்காமே எனக்கு நிறைய ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம அதே மாதிரி தான் நான் இங்கேயும் பே பண்ணுறேன் வெளில நீ சொன்ன மாதிரி நான் எஸ்டிக்கு பே பண்ணுற அமௌண்ட் தான் இதுலேயே நான் பே பண்ணுறேன். இதுலேயும் சொல்ல போனால் எஸ்டி வந்து 10,000 கூட தான் வருது அதே மாதிரி நான் இங்கேயும் பே பண்ணுறேன். இங்கே பே பண்ணும்போது எனக்கு அதில் கொடுத்து அந்த கூலிங் சிஸ்டம் இதில் அவங்க கொடுத்துருக்கலாம் நேவிகேஷன் ஏமாற்றிட்டாங்க ஃபீச்சர்ஸ் மிஸ் அவுட் ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு பிரேக்கிங் தான் ப்ரோ பிரேக்கிங் பில் குவாலிட்டி மெயின் லைக்கு கன்று அவங்க டேக்லைன் சொல்கிறது பர்ஃபெக்டாக சாலிடாக இருக்கும் பிரேக்கிங் வந்து. இப்போ நான் எனக்கு ஒரு தடவை நான் 80 போயிட்டுருக்கேன் ஸ்ரீகுல் தான் ஓட்டேன் 80 போய் மாடு குறுக்கு வந்துருச்சு பிரேக் அடிச்சு கரெக்டாக இருந்துச்சு டியூவல் சேனல் ஏபிஎஸ் அதில் ஒர்க்காக பர்ஃபெக்டாக பண்ணிச்சுன்னு நான் சொல்லுவேன். தென் பில் குவாலிட்டி பற்றி சொன்னால் நான் அக்சசரிஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ராயல் என்ஃபீல்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணேன். வெல் இந்த இது கிராஷ் கட் வந்து பார்த்தோன்னா 4,500 வந்துச்சு எனக்கு இங்கே ராயல் என்ஃபீல்ட் வெளியே வாங்கினா 1,500 இருக்குது. எனக்கு இதில் என்னென்னா ஒருத்தர் வந்து என் பைக்கில் விட்டுட்டார் போயிட்டுருக்கும்போது வந்து விட்டுட்டார். எனக்கு இதில் என்னென்னா இங்கே ஒரு சின்ன ஸ்க்ராச் தான் இருக்கும் அந்த பைக்கில் அவருக்கு பார்த்தோன்னா ஒரு ஸ்கூட்டி தான் வந்துச்சு அவர் முன்னாடி ஃபென்டர் ஃபுல்லாக நொறுங்கிடுச்சு. எனக்கு அதை பார்த்துட்டு நம்ம ஊண்டி என்ன ஆச்சுன்ற அவர் காயில் காலெலாம் கிழிஞ்சிருச்சு. எனக்கு அதை பார்த்துட்டு நம்ம ஊண்டி என்ன ஆச்சுன்ற பயத்தில் வந்து பார்த்து இது அப்படியே நின்றுச்சு. அந்த விஷயம் பில் குவாலிட்டி வந்து ராயல் என்ஃபீல்டு மற்ற பைக்ஸோட கம்பேர் பண்ணும்போது பெர்ஃபெக்டாக நான் ஃப்ராங்காக சொல்கிறேன். எனக்கு ஜாவாவோ சரி எஸ்டியோ சரி பில் குவாலிட்டி வந்து ஜாவா எஸ்டியோட இது வந்து பெட்டராக தான் இருக்கும் பெட்டராக பில் குவாலிட்டி வந்து பெட்டராக இருக்கும் பிரேக்கிங் இம்ப்ரெசிவாக இருக்கும். ஓகே இப்போ வந்து உங்கள்கிட்ட யாராவது கேட்குறாங்க ப்ரோ இந்த பைக் வந்து நான் வாங்கலான்னு இருக்கேன் வாங்கலாமா வேணாமா அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் வந்து க்ரூசர் எனக்கு வேணும் ராயல் என்ஃபீல்டு க்ரூசர் வேணும் எனக்கு ஹைவேல அதிகமாக க்ரூஸ் பண்ண வேணாம் நான் இந்த பைக் கண்டிப்பாக எடுக்கலாம் எஃபெக்டாக இருக்கும். பைக் வாங்குறது ஒரு முக்கியமான விஷயம்னா மெயின்டெனன்ஸ். நம்ம வாங்கி சும்மா போட்டு வச்சாலாம் இந்த பைக்கும் இல்லை எந்த பைக்குமே தான் பைக்கானாலும் சரி காரானாலும் சரி நம்ம மெயின்டைன் பண்ணுறது பொறுத்த இருக்குது. இந்த ரஸ்டிங் இஷ்யூ வருதுன்னு சொல்கிறவங்களா கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் ரஸ்டிங் வராமல் இருக்கும் ப்ரோ. லூப்ரிகேஷன் கரெக்டாக பண்ணணும் பர்ஃபெக்டான அதாவது டூ இட் யுவர் செல்ஃப்னு இருக்க சில சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் சர்வீஸ் கொண்டு போகாமல் நம்மளே சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டோம்னா பைக் கரெக்டாக இருக்கும் ப்ரோ. ப்ராப்பராக இருக்கும். ஓகே ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வேல்யூபிள் டைம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஓகே தேங்க்யூ. மிக்க நன்றி. தேங்க்யூ மக்களே. ராயல் என்ஃபீல்ட் மிட்டியர் 350 இந்த பைக்கோட ஓனர் நிகில் ப்ரோ வந்து அவரோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணார். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்திருக்கும். நீ ஒரு 2.5 லட்சம் பட்ஜெட்டில் ஒரு பைக் பார்க்குறீங்க ஒரு க்ரூசர் பார்க்குறீங்க ஒரு ரோட்ஸ்டர் பார்க்குறீங்க ஒரு ரெட்ரோ பைக் பார்க்குறீங்க ஸ்கிராம்பிளர் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்திருக்கும். ராயல் என்ஃபீல்ட் பிராண்டில் வந்து நிறைய விஷயங்கள் அட்வான்டேஜாக இருக்குது. ஃபஸ்ட் வந்து இந்த பில்ட் குவாலிட்டி ப்ரோ சொன்ன மாதிரி பில்ட் குவாலிட்டி வந்து ஒரு சாலிடான பில்ட் குவாலிட்டி அதை நம்ம ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பைக்கை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃபீச்சர்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா இந்த பைக் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் வேணும் எந்த பைக் வாங்கலாம்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள். அதில் டிஎம் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் சஜஷன் கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்துருக்கும்னு சொல்லி நம்புறோம். இதே மாதிரி வேறு என்ன பைக்ஸோட ஓனர்ஷிப் ரிவ்யூ போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வ்ளாக் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வ்ளாக் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான வ்ளாகில் நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறோம். ஆண்டில் தென் பை.